உங்கள் பேர் சார்? குமார் சார். இந்த மருத்துவத்துக்கு எதுக்கு சார் வந்தீங்க? ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், போய் சாரை பாருங்கள், முதல்ல பாருங்கள், அவர் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கு வந்து ஒரு அரவர மனசோடு தான் வந்தேன் நான். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்ட்டு வந்து பார்த்தேன். என்னை பொறுத்தவரைக்கும் சார் சொன்னதை 50% தான் நான் கடைபிடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே கொஞ்சம் க்வெஸ்சன் ஆன்சர் எழுதி 75% இப்போ எழுதுனேன். இப்போ 75% 85% ஆகிறேன் சார். என்ன தொந்தரவுக்காக சார் வந்தீங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்மை பிரச்சனை லைட்டாக இருந்தது. ஓகே. அது அவர் சார் சொன்னது என்னென்னா, மனக்குழப்பம், நல்லா தூங்குங்க, பசி எடுத்தால் சாப்பிடுங்க, மன உளைச்சலை வந்து நிறைய டென்ஷன் குறைச்சிக்கங்க சார் சொன்னார். நம்மளால இருக்கிற சூழ்நிலையில் அது என்னால் குறைச்ச முடியாத சூழ்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நானே மாற்றிக்கினேன். அது மாற்றும் போதுலாம் சாரும் அந்த எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சார் இங்கே கொடுத்தாங்க? எங்கள் சார் வந்து ரெண்டு கையை தொட்டு பார்த்து, ஓகே, நரம்பு பல்ஸ் பார்த்தாங்க, பல்ஸ் பார்த்து சொன்னார், தொட்டாங்க சார் சொன்னார். அந்த மூமெண்ட் எனக்கு இன்னும் அப்போ தெரியல, அந்த உணர்வுலாம் தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்த உடனே அவரே என்னை வந்து எப்படி ஒரு குழந்தைய அழுகுது, ஏன் அழுகுது, அது தடைபடி பார்த்து எறும்பு கடிச்சிச்சா இல்லை பசியால் அழுகுதான்ற மாதிரி என்னை அவருக்கு அவரே கையை பிடிச்சி என் கையில் வச்சு தொட்டு காமிச்சார். ஆனால் அந்த உணர்வை மனப்பூர்வமாக உணர்ந்தேன். இது வந்து அவர் பெருமைப்படுத்துறதுக்கோ காசுக்கோ சரலாம் கிடையாது. ஓணுன்னா கூட என் செல் நம்பர் சொல்கிறேன், என்னை யார் வேணால் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரி, சாருக்கோசம் இப்போ உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், 80% பரவாயில்ல சார். ஓகே. எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கல? இல்லை சார், எதுவும் சார், எதுவும் சாப்பிடல. ஓகே, மருந்து மாத்திரை இல்லாமல் இப்போ நல்லா இருக்கு. மருந்து மாத்திரை நான் ப்ராமிஸாக மருந்து மாத்திரை எடுக்க விடுங்க சார், எனக்கு புரியுது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் சரியான ரெஸ்ட் இல்லை. அவர் சொன்னதில் சில மைனஸில் நானே போயிருக்கிறேன். ஓகே. அவர் சொல்லி நான் அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா முழுசாகவே சரியாயிட்டு. குடும்ப சூழ்நிலை. ஓகே. எத்தனை ட்ரீட்மெண்ட் சார் எடுத்தீங்க? இது ரெண்டாவது சார். இது ரெண்டாவது ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லேயே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே சார். சரி, ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பக்கம் பள்ளம் இருக்குது, நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னார். அதனால் நான் உஷாரானேன். அவர் கடற்கரை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் போகிறேன்னா கண்டிப்பாக அது பின்புற பள்ளத்தில் நான் விழுந்திருப்பேன். சரி, என்ன சரி பண்ணார் அவர்? ஓகே சார். ஓகே, நன்றி, நன்றி சார்.